நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பு இரட்டை இலக்கு விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம் வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம் மனசு மெச்சும் பிக்போஸ் சீசன்ஸ் அவருடைய டைட்டில் வின்னரான சரண விக்ரம் இருக்காரு ஓ சாரி அவர் டைட்டில் வின்னர் இல்லல்ல ஆனா அந்த மாதிரி தான் அவரை சொல்ல தோணுது இல்லையா யூடியூப் சைட் போனாலும் சரி கூகுள் சைட் போனாலும் சரி சரண விக்ரம் அப்படின்னு போட்டா பிக்போஸ் சீசன் டைட்டில் வின்னர் சரண விக்ரம் அப்படின்னு தான் வருது இல்லையா டெக்ஸ்ட் எல்லாமே சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பயங்கர கோபத்துல தான் தன்னுடைய ஃபோட்டோக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ்க்கு பயங்கரமான ரிப்ளை கொடுத்துருந்துருக்காரு வாங்கிறத பற்றி இந்த வீடியோ மீடியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பானியன் ஸ்டூ சீரியரில் கண்ணன் அப்படின்னு கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் சரண விக்ரம் அதுக்கப்புறம் அப்புறமா பிக் பாஸ் சீசன் செவன்ல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்டா இருந்தார் இல்லையா ஆனா அந்த வீட்டில் இருக்கும் போது அவர் நிறைய சொன்ன வார்த்தைகள் என்னன்னா பிக் பாஸ் சீசன் செவன் டைட்டில் வின்னர் சரண விக்ரம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு டெக்ஸ்ட் வச்சு நிறைய பேர் அவரை வந்து கலாய்ச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க அந்த ஷோ ஒரு பக்கம் முடிவடைஞ்சாலும் கூட இவங்க பண்ண விஷயங்கள் எப்பவுமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தன்னுடைய சோசியல் மீடியால இருந்து நான் வந்து நடிப்பை விட்டு விலக போறேன் அதுக்கு அப்புறமா மறுபடியுமே அவர் கம்பேக் கொடுத்திருந்தாரு நான் ஹீரோவா நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிருந்தாரு அந்த மாதிரி தான் இப்போ சோசியல் மீடியால மறுபடியுமே ஆக்டிவா இருக்க ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா அப்படி கேஷுவலா இருந்த ஒரு லுக்ல ஒரு போஸ்ட் கொடுத்து அது சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருந்தாரு ஆனா அதுக்கு கீழே பல நெகட்டிவான கமெண்ட்ஸ் யூஸ்வலாவே வரந்தா ஆனா இந்த வாட்டி அவருக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மோஸ்டா ரிப்ளை கொடுத்துருந்துருக்காரு அதுக்கப்புறமா கமெண்ட்டையுமே லிமிடேட் பண்ணிட்டாரு அதுல ஒரு கமெண்ட் வந்து எப்பவுமே மாயாவுக்கு சொம்பு தானே தூக்குவேன் இன்னைக்கு இளநீர் தூக்கிருக்க அப்படின்னு அவரு ஷேர் பண்ணிருந்த அந்த போஸ்ட்ல வந்து இளநீர் தூக்கி வச்சிருந்தாரு இல்லையா அதுக்கு தான் கமெண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு செம்ம காமெடி சென்ஸ் இந்த காமெடி படிச்ச உடனே பயங்கரமா சிரிச்சிட்டேன் செம்ம சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உனக்கு இந்த மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணு எல்லாரும் சிரிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்திருந்திருக்காரு தன்னை ஒரு மாஸ் ஹீரோவாக உணர்கிறார் டைட்டில் வின்னர் சரண விக்ரம் அப்படின்னு கமெண்ட்டுக்குமே அட ஆமா நான் ஹீரோ தான் இல்லன்னு நான் சொல்லலையே நீ உன்ன பெரிய டேஷ் தான் இந்த கமெண்ட் போட்டியா அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்திருந்திருக்காரு அதையும் தாண்டி ஐயோ எப்படி பார்த்தாலும் சிரிப்பு தாங்க வருது அப்படின்னு சொன்ன உடனே ஓரமாக போய் சிரிச்சுட்டு சித்திர அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்திருந்திருக்காரு நைஸ் ட்ரை அப்படின்னு சொல்ல மாட்டேன் பிளீஸ் டோன் ட்ரை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் லீவ் பண்ணிருக்காரு அதுக்கு அதுக்கு சரண விக்ரமோ ஓகே பட் உங்க டிபி பார்த்த பேட்ரை பிளீஸ் இந்த மாதிரி நிறைய போடுங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்திருந்திருக்காரு அதுக்குமே இன்னொரு அவரு உங்களை விட பெட்டரா இருக்காரு ப்ரோ அப்படிங்கிற மாதிரியுமே கமெண்ட் பண்ணிருக்காரு பட் அதுக்கு ரிப்ளை கொடுக்கல சரவண விக்ரம் லாஸ்டா ஒருத்தர் இந்த மூஞ்சி எல்லாம் வியாபாரம் ஆகாது அப்படின்னு சொல்லி சிரிச்சிருந்தாரு அண்ட் இதுக்குமே அப்படியா அப்போ ஓ மூஞ்சி வியாபாரம் ஆகும்னா டிபி ஓ மூஞ்சி வைக்க வேண்டியதான அப்படின்னு ரிப்ளை கொடுத்திருந்திருக்காரு இது மாதிரி இன்னும் நிறைய பேர் ஐயோ இவன் வேற அப்படின்னு சொன்னதுக்கு கூட என்ன இவன் வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க என்ன கமெண்ட் ஆகுது அசிங்கமா ஒரு ஸ்மைலி வேற அப்படின்னு ரொம்ப எரிச்சலோட எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துருந்துருக்காரு சரணு விக்ரம் இந்த கமெண்ட் எல்லாமே தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இது போக இன்னும் நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருக்கிற சமயத்துல கமெண்ட் பண்றவங்களுக்கு லிமிடெட் அப்படின்ற செக்ஷனுமே அவர் வந்து என்னேபிள் பண்ணிட்டாரு பட் என்ன ஏது அப்படின்னு தெரியல இந்த மாதிரி ஒரு சரணு விக்ரம பார்த்து ரொம்ப நல்லா ஆச்சு இல்ல அவரு ரிப்ளை பண்ணதால ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஒவ்வொருத்தருக்கா இந்த மாதிரி ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு எத்தனை கமெண்ட்டுங்க வரும் செலிபிரிட்டியா இருக்கும் போதே நெகட்டிவான கமெண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை இக்னோர் பண்ண சொன்னாலே நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு மத்த புரியும் இல்லையா அந்த சரண விக்ரம்க்கு எப்பதான் புரிய போகுதுன்னு தெரியல இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் மூலயமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட் இந்தியாக்களோட நினைச்சிருங்க நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பு இரட்டை இலக்கு விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம் வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம் மனசு மிச்சம்